என்னது கட்டபொம்மன் சந்ததியினர் குடியிருப்பா? அவரோட வாரிசுகள் இங்க இருக்காங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சாவளியினர் சந்ததியர். உங்களோட தாய்மொழி வந்து தெலுங்கு தானா? தாய்மொழி உங்களுக்கு ஆந்திராவோட அந்த பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறது அந்த லிங்க் இருக்கா? நீங்க வந்து எம்பிசி கேட்டகரியில் வரீங்களா? ஓ, இதுதாங்க கட்டபொம்மனோட உண்மையான கோட்டை. கட்டபொம்மனோட உண்மையான கோட்டை அதுன்னா அப்ப இது என்ன தெரியுமா? கட்டபொம்மனை தூக்கில் போட்ட இடத்துல 47 சென்ட் நிலத்தை தன் சொந்த செலவில் வாங்கின சிவாஜி கணேசன் அதை என்ன பண்ணார் தெரியுமா? கட்டபொம்மனோட ஜக்கம்மா கோயில் இது. இங்கிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தினமும் பூஜை முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத உடனுக்குடனே இவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதுக்காக 200 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டபொம்மனோட அப்பா ஒரு ஆச்சரியமான விஷயத்தை செஞ்சிருக்காரு. அது என்ன தெரியுமா? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, மானங்கெட்டவனே என்று பிரிட்டிஷ்காரன் முன்னே சிங்கமென கர்ஜித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த இடம், அவர் கட்டிய அரண்மனை, அவர் வணங்கிய ஜக்கம்மாவின் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு காட்சிகள் இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. கோட்டையின் அருகே கட்டபொம்மனின் சந்ததியினர் இன்றளவும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களையும் சந்தித்து பேசலாம். கோட்டையின் உள்ளே சென்று சுற்றி பார்க்க பெரியவர்களுக்கு 2 ரூபாயும் சிறியவர்களுக்கு 1 ரூபாயும் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை வசூலிக்கிறது. கட்டபொம்மன் கோட்டையின் நுழைவு வாயில் இது. உள்ளே போய் சுற்றி காட்டுகிறேன், பாருங்கள். கோட்டை வளாகத்தின் உள்ளே நுழைந்து விட்டோம். இதா கோட்டை மேடம். ஓகே ஓகே. கோட்டை வளாகத்தின் உள்ளே நுழைந்ததும் விநாயகர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கோட்டையை சுற்றி பூங்காவை போல அழகாக பராமரிக்கிறார்கள். கட்டபொம்மன் நினைவாக கட்டப்பட்டிருக்கும் கட்டபொம்மன் கோட்டை இதுதான். கோட்டைக்கு உள்ள போயும் இப்போ சுற்றி பார்க்கலாம். தங்களை சிங்கம் மாதிரி எதிர்த்து நின்ன வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவருடைய தம்பிகளையும் தூக்கில் போட்டு கொன்ன வெள்ளக்காரனுங்க அவருடைய கோட்டையையும் அழித்து தரமட்டமாக்கிட்டாங்க. இந்த கோட்டை வந்து 1974 அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களால் கட்டி திறந்து வைக்கப்பட்டது. அந்த கால பாளையக்காரர்கள், ஜமீன்தாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறுநில மன்னர்களோட கோட்டைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணி ஒரு தோராயமாக இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை சுற்றிலும் கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் பரப்பளவில் கட்டபொம்மனோட பழைய கோட்டை இருந்ததற்கான தடயங்கள், கோட்டையின் அடித்தளங்கள், கோட்டையில் இருந்த கல் தூண்கள் உள்ளிட்டவையெல்லாம் அப்படி அப்படியே அங்கங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பகுதிகளையெல்லாம் இந்திய தொல்லியல் துறை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்து பத்திரமாக பாதுகாத்து வருது. சரி, இப்போ இந்த கோட்டைக்கு உள்ளே போய் உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோட்டையோட மைய மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட அழகான திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கு. கட்டபொம்மனோட இந்த சிலை ரொம்பவே அழகாகவும் கலை நுணுக்கத்தோடவும் யதார்த்தமாகவும் செய்யப்பட்டிருக்கு. இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு தினமும் வர சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டையை ஒரு கோயில் மாதிரியும், கோட்டைக்கு உள்ளே இருக்கிற கட்டபொம்மனோட சிலையை ஒரு சாமி மாதிரியும் நினச்சி வணங்கிட்டு போகிறத பார்க்க முடியுது. தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் 1760 ஜனவரி 3 திக் விஜய கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். 1790 அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய 30வது வயதில் மன்னராக பொறுப்பேற்று கொண்டார். மன்னர் என்பதை விட இவர்களை பாளையக்காரர்கள் அல்லது ஜமீன்தாரர்கள் என்று சொல்வார்கள், அதாவது குறுநில மன்னர்கள். கட்டபொம்மன் என்பது அவர்களது குடும்ப பெயராகும். இவருக்கு மட்டுமல்ல, இவருடைய அப்பா, தாத்தா, முப்பாட்டன் எல்லோருக்கும் பெயருக்கு பின்னால் கட்டபொம்மன் என்று தான் இருக்கும்.
கெட்டி பொம்மு என்பதுதான் கட்ட பொம்மன் என்று மருவியதாம். உஷாராக இருக்கும் குழந்தைகளை பார்த்து கெட்டிக்காரன் என்று சொல்வோம் அல்லவா, அந்த கெட்டி, கெட்டி பொம்மு, இன்னும் சொல்லப்போனால் கெட்டி பொம்முழு என்றும் சொல்வார்கள். ஆம், உங்கள் யூகம் சரிதான். கட்டபொம்மன் தெலுங்கு வம்சாவளியாவார். தமிழகத்தை ஆண்ட விஜயநகர பேரரசு காலத்திலோ அதற்கு முன்னோ பின்னோ ஆந்திரத்திலிருந்து தமிழக பகுதியில் வந்து குடியேறியிருக்கிறார்கள் கட்டபொம்மனின் முன்னோர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் சமூகம் கம்பளத்து நாயக்கர் அல்லது ராஜ கம்பள நாயக்கர் என்று குறிப்பிடப்படுகிறது. கட்டபொம்மன் தன்னுடைய மந்திரி சபையில் தன்னுடைய ஜாதிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, தேவர், பிள்ளை என பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கி அழகு பார்த்திருந்தார். கோட்டையின் உள்ளே சுவர்களில் கட்டபொம்மனின் வரலாறுகள் ஓவியங்களாக வரையப்பட்டு விளக்கப்பட்டிருக்கின்றன. கட்டபொம்மனுக்கு நம் நாடு கலாச்சாரம் மீதிருந்த உச்சகட்ட பற்று காரணமாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று அந்த வெள்ளையர்களை எதிர்த்து நின்று பலியானது உங்களில் பலருக்கும் தெரியும். கட்டபொம்மனின் கண்கண்ட தெய்வமாக விளங்கியவர் ஜக்கம்மா. வீரத்திற்கு பெயர் பெற்ற வீர ஜக்கம்மாவின் பெயரை வீரபாண்டிய கட்டபொம்மன் அடிக்கடி வணங்கி கொண்டே இருப்பாராம். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் 65 கிலோமீட்டர். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்னர் மதிய உணவு சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். இது எப்படி சாத்தியம்? தினமும் அங்கே பூஜை எப்பொழுது முடிகிறது என்பதை இவர் எப்படி அறிய முடியும் என வினவினால், திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை குறிப்பிட்ட தூரத்திற்கு ஒன்று என மணி மண்டபங்களை கட்டியிருக்கிறார். திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்னர் முரசு ஒலிக்கும். இதையடுத்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி கட்டப்பட்டிருக்கும் மணி மண்டபங்களில் அடுத்தடுத்து மணி ஒலிக்கும். அரண்மனையின் அருகில் இருக்கும் மண்டபத்திலிருந்து மணியோசை கேட்டதும் மதிய உணவிற்கு செல்வாராம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தையார் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு 500 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி ஆழ்வார் திருநகரி ஆலயம், கைலாசநாதர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கியிருக்கிறார். திருச்செந்தூர் ஆலயத்திற்கு கட்டபொம்மனின் தந்தை அளித்த நகைகள், ஆபரணங்கள், ஐம்பொன் சிற்பங்கள் இன்றளவும் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக கடவுள் பக்தி, கலாச்சார பக்தி, தேச பக்தியில் கட்டபொம்மன் மட்டுமல்ல, அவரது முன்னோர்களும் சளைத்தவர்கள் அல்ல. கட்டபொம்மனின் அமைச்சரவையில் இருந்த மந்திரிகளின் உருவ சிற்பங்கள் இவை. கட்டபொம்மன் சார்ந்த கம்பளத்து நாயக்கர் சமூகத்தின் முக்கிய தெய்வமான ஜக்கம்மா தாயின் உருவப்படமும் கோட்டையினுள்ளே வரையப்பட்டிருக்கிறது. கோட்டையினுள்ளே வரையப்பட்டிருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் அழகிய திருவுருவப்படம் இது. 1760 பிறந்த கட்டபொம்மன் 1799 தூக்கிலிடப்பட்டார். இந்த மாவீரன் இப்புவியில் வாழ்ந்தது வெறும் 39 ஆண்டுகளே. அதில் இவர் மன்னராக இருந்த காலம் 9 ஆண்டுகள் 8 மாதங்கள் 14 நாட்கள் மட்டுமே. கட்டபொம்மனின் கோட்டை தரைமட்டமாக்கப்பட்டு அவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட பின்னர் அவரது தம்பிகளான ஊமை துரையும் துரைசிங்கமும் இணைந்து மீண்டும் அங்கே கோட்டை கட்டினர். பிரிட்டிஷ்காரர்கள் மீண்டும் வந்து அந்த கோட்டையையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு ஊமை துரையையும் துரைசிங்கத்தையும் தூக்கிலிட்டு கொன்றனர். கட்டபொம்மனின் தம்பிகள் அவ்வளவு எளிதாக பிரிட்டிஷ்காரர்களிடம் பிடிபடவில்லை. கட்டபொம்மனின் தம்பிகளாயிற்றே, பிரிட்டிஷாருக்கு எதிரான போரில் வீரம் தெறிக்க களமாடினர். அண்ணன் தம்பிகள் 3 பேரது வீரமும் இந்திய வரலாற்றில் மகுடம் சூடியிருக்கிறது. கட்டபொம்மனின் கோட்டை இப்படித்தான் இருந்திருக்கும் என்று கற்பனையாக கட்டப்பட்ட கோட்டை இது. இந்த கோட்டையின் பக்கத்திலேயே கட்டபொம்மனின் உண்மையான கோட்டையின் சுவடுகள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையின் அடிபாகங்கள் இவை. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 35 ஏக்கர் பரப்பளவில் கட்டபொம்மனின் கோட்டை கொத்தளங்கள் பறந்து விரிந்திருந்திருக்கின்றன. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதி கோட்டையின் எந்த பாகம் என்று தெரியவில்லை. 200 ஆண்டுகளுக்கு முந்தைய வலிமையான இந்த கோட்டையின் அடித்தளம் பார்ப்போரை வியக்க வைக்கிறது. அதோடு இந்த கோட்டை பகுதியில் பல்வேறு தெய்வங்களின் கற்சிற்பங்கள் இருக்கின்றன. கட்டபொம்மனின் இந்த உண்மையான கோட்டையில் இருக்கும்
பல்வேறு சிற்பங்கள் மற்றும் புராதன சின்னங்கள். கட்டபொம்மன் கோட்டை வளாகத்தினுள்ளேயே அவர் அனுதினமும் வணங்கி வந்த ஜக்கம்மாவுக்கு கோயில் இருக்கிறது. இதுதான் அந்த வீர ஜக்கம்மா தாயின் கோயில். கட்டபொம்மன் காலத்தில் மட்டுமல்ல, அதன் பின்னரும் கூட இந்த பகுதியில் ஜக்கம்மாவுக்கு சிலை இல்லையாம். ஜக்கம்மாவாக கருதி ஒரே ஒரு வாளை மட்டுமே வணங்கி வந்திருக்கின்றனர். இங்கிருந்த கோட்டை, கோயில்கள், வீடுகளையெல்லாம் அழித்துவிட்ட வெள்ளையர்கள் பாஞ்சாலங்குறிச்சி என்ற பெயரையே வரைபடத்திலிருந்தும் அரசு ஆவணங்களிலிருந்தும் நீக்கியிருக்கிறார்கள். சுதந்திரத்திற்கு பின்னர் யதார்த்தமாக இந்த வழியே சென்று கொண்டிருந்த ராமலிங்க ஐயர் என்ற போலீஸ்காரர் தன்னிடம் இருந்த துப்பாக்கியை தொலைத்து விட்டாராம். துப்பாக்கி தொலைந்து விட்டது என்று காவல் நிலையத்தில் சொன்னால் வேலை போய்விடுமே என அஞ்சி இந்த பகுதியில் தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த போலீஸ்காரருக்கு காட்சி கொடுத்த ஜக்கம்மா தேவி அவர் தொலைத்த துப்பாக்கி இருக்கும் இடத்தை காட்டினாராம். ஜக்கம்மா தேவியின் அருளால் மெய் சிலிர்த்து போன போலீஸ்காரர் ராமலிங்க ஐயர் இதே இடத்தில் ஜக்கம்மா தேவிக்கு ஆலயம் எழுப்ப முன்வந்தார். அவரது முயற்சியாலும், கட்டபொம்மனின் கம்பளத்து நாயக்கர் சமூக மக்களின் முயற்சியாலும், ஊர் மக்கள் முயற்சியாலும் இந்த கோட்டை பகுதியில் மீண்டும் ஜக்கம்மா தேவியின் ஆலயம் அழகாக எழுந்து நிற்கிறது. ஜக்கம்மா தேவியை நேரில் பார்த்து அவரது அருளை உணர்ந்த போலீஸ்காரர் ராமலிங்க ஐயரின் புகைப்படம் இதுதான். ராமலிங்க ஐயரின் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளும் அவ்வப்பொழுது ஆலயத்திற்கு வந்து அன்னையின் அருளை பெறுகிறார்களாம். கோயிலின் உள்ளே வெறும் வால் மட்டுமல்லாமல் ஜக்கம்மா தேவிக்கு அழகான சிலையும் அமைத்திருக்கிறார்கள். அன்றாடம் கோட்டையை காண வரும் ஏராளமானோர் அன்னை ஜக்கம்மா தேவியின் அருளையும் பெற்றுச் செல்கின்றனர். ஆலயத்தின் விசேஷ நாட்களில் நம் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இது போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆலயத்தின் நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கும் திரு செந்தில்குமார் இப்பொழுது பேசுகிறார். இவரும் கூட கட்டபொம்மனின் உறவினர் தான். என் பேர் செந்தில்குமார், அருள்மிகு வீரசக்தி தேவி ஆலய குழு செயலாளராக இருக்கேன். கட்டபொம்மன் மூதாதையர் காலத்திலிருந்து, அதாவது அவங்க பாட்டங்க கூட்டங்காலத்திலேருந்து இருக்குது இந்த கோயில். வேண்டும் மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. சித்திரை மாதம் கடைசி வழி இந்த அந்த திருவிழா வந்து மிக எங்கள் மக்கள், அதாவது தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ வரும் வெகு சிறப்பாக நடத்துவாங்க. கோட்டையின் அருகிலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்ததியினர் குடியிருப்பு என்றொரு பகுதி இருக்கிறது. சந்ததியினர் என்றால் இவர்களெல்லாம் கட்டபொம்மனின் நேரடி வாரிசுகள் கிடையாது, கட்டபொம்மனின் அண்ணன் தம்பிகள், பங்காளிகள், மாமன் மச்சான் உள்ளிட்டோரின் வாரிசுகள் ஆவர். கட்டபொம்மன் சந்ததியினர் குடியிருப்பின் நுழைவு வாயில் இது. கட்டபொம்மனுக்கு பிள்ளைகள் இல்லை. திருமணமான பின்னரும் அவரது காலம் பெரும்பாலும் போர்க்காலமாகவே இருந்துவிட்டதால் குழந்தை பேருக்கு நேரமில்லாமல் போயிருக்கலாம் என்றும் யூகிக்க முடிகிறது. கட்டபொம்மனின் மனைவி பெயர் என்ன தெரியுமா? ஜக்கம்மா. வெள்ளையர்கள் நிகழ்த்திய கோர தாண்டவத்தில் ஆங்காங்கே சிதறி கிடந்த கட்டபொம்மனின் உறவினர்களில் ஒரு பகுதியினரை அழைத்து வந்து இங்கே தங்க வைத்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது அவர்களிடம் பேசி அவர்களின் வாழ்வியல் சூழல் எப்படி இருக்கிறது, என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் செல்கிறார்கள், அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. நான் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஓகே, பாஞ்சாலங்குறிச்சி. நீங்கள் எல்லாருமே அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனோட சொந்தக்காரங்க இல்லையா? எல்லாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சாவளியினர், சந்ததியர், சொந்தக்காரங்க. அதாவது அவருக்கு வந்து பையன் பசங்க இல்லை இல்லையா, பிள்ளைங்க இல்லை. அப்போ அவரோட உறவினர்களோட வாரிசுகள் நீங்கள் இல்லையா? வாரிசு. ஓகே ஓகே. என்ன மாதிரியான தொழிலெல்லாம் வேலையிலலாம் இருக்கீங்க நீங்கள்?
எங்களுக்கு வந்து ஆரம்ப கால தொழில் என்ன கேட்டிங்கன்னா மாடு மேய்க்கிறது, அது மாதிரியான விஷயம்தான். நான் காலம் கடந்து எங்களுடைய அந்த காலம் சமகாலம் வருகிற போது கிராமங்களில் விவசாயங்கள் நிறைய உண்டு, நிறைய பண்ணையாளர்கள் நிறைய இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து திருடுகள் நிறைய அதிகம். அப்படி திருடுகள் அதிகமாக இருக்கும்போது எங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையில் கோட்டையை இடித்து வெளியே விரட்டிய போது நாங்கள் அப்படியே பரவலாக பிரிந்து போன கூட்டங்கள் அங்கங்கே. அப்போ ஒரு ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தைரியம், எங்களுடைய திறமை, எங்களுடைய வீரம் அதுகளெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊரினுடைய மொத்த மகசூல் அல்லது ஊரை காப்பாற்றுவது அப்படிங்கிறது ஊர் காவல்காரர் அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுக்கு தெரிந்த அந்த சமகால அந்த இதுவாக இருந்தது. அந்த வீரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஊரை காப்பாற்றக்கூடிய ஒரு தைரியமிக்கவர்களாகவும் ஒன்று ரெண்டு பேர் அந்த கிராமத்தில் இருந்து அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வந்தாங்க. நீங்க வந்து அந்த ஊரை காப்பாற்றுறது தான் முக்கிய தொழில், முக்கிய தொழில் அவருடைய விவசாயத்தை காப்பாற்ற. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் பழைய பாலிசியில் சொல்லணும்னு சொன்னால் இந்த ஊரில் கொண்டிக்காவல் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த கொண்டிக்காவல் என்பது கோடை காலங்களில் அந்த ஊரினுடைய விவசாயம் மட்டுமல்லாது ஊரையே பாதுகாக்கக்கூடிய, இரவெல்லாம் அந்த ஊரை சுற்றி வரக்கூடிய தொழிலை கூட இந்த ராஜ கம்பளத்து நாயக்கர்கள் தான் அன்றைக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் கட்டபொம்மன் வழியில் வந்தவர்கள். இது எவ்வளோ பரப்பில் இருக்குண்ணா இந்த ஏரியா, இந்த குடியிருப்பு வீரபாண்டி கட்டபொம்மன்? இருப்பு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏக்கர். கோட்டை வந்து 36 ஏக்கர் சுற்றலாம். இல்லை இந்த குடியிருப்பு மட்டும் கேட்குறேன். குடியிருப்பு ஒரு 5-6 ஏக்கர். இவ்வளோதான் இருக்கீங்களா, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்களா உங்க சொந்தங்கள்? குடியவர்கள் நிறைய பேர். அவங்க எங்கெல்லாம் இருக்காங்க? அவர் என்ன சொல்றது, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அன்றைக்கு இடதுசாரி இயக்கத்தில் இருந்த சுப்பு மணலி கந்தசாமி அவர்களோடு ஏற்பட்ட சட்டமன்ற உறவுகளின் அடிப்படையில் அப்போ அந்த சமுதாயத்தை ஒருங்கிணைப்பது என்று அன்றைக்கு சுப்பு கேட்டுக்கிட்டார். அது கேட்டதன் அடிப்படையில் தான் சமுதாய ஊர் போர் இந்த இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இந்த மாவட்டம் பல மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடியவர்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான இடம் அரசினுடைய நிதி அது இடம் கொடுக்காதனால ஒவ்வொரு ஊரிலிருந்து ஒருவரை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து குடி வச்சிருக்கிறாங்க. இன்னும் 202 வீடு என்பது கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிராமங்களை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ இன்னும் மற்ற என்னென்ன மாவட்டங்கள்லாம் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க? பரவலாக சொல்ல போனால் அதிகபட்சமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், அதே சமயத்தில் சென்னை உள்பட பல மாவட்டங்கள், ராமநாதபுரம் இப்படி பல மாவட்டங்கள்ல. உங்களோட தாய்மொழி வந்து தெலுங்கு தானா? தாய்மொழி நான் கொஞ்சம் பிரிச்சு சொல்ல வேண்டி இருக்குது. எங்களுடைய இனத்தினுடைய தாய்மொழி தெலுங்கு. ஆனா சமகாலத்தில் எங்களுடைய தாய்மொழி என்பது எங்களுடைய தாத்தா உள்பட தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் பொதுவாக தமிழே பேசப்பட்டு வந்துட்டதுனால நாங்கள் தமிழ் என்றுதான் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்துக்கு பதிவாக ரெக்கார்டாக. ஆனா உங்களுக்கு தெலுங்கு பேசுவீங்களா? தெலுங்கு தெரியாது, மறந்துட்டீங்க. இல்லை இல்லை, மறக்கவில்லை, மறக்க அடிக்கப்பட்டோம், அது வரலாறு. இப்போ உங்களுக்கு யாருக்குமே தெலுங்கு தெரியாது? தெரியாது. ஓப்பா இல்லை, தெரியாது என்பதற்கு வரலாறு. கட்டபொம்மன் இறந்த பிறகு, தூக்கிலிடப்பட்ட பிறகு, ஊமைத்துறையோடு இணைந்து மருது சகோதரர்கள் போராடிய பிறகு, அதற்கு பிறகு தளி எத்தலப்ப நாயக்கரும் விருப்பாச்சி கோபால் நாயக்கரும் ஒரு தெற்காசிய கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதில் ஆற்காடு நவாபுகள் உட்பட இணைந்து கொண்டு பிரிட்டிஷ்காரர்கள் எதிராக வர்றாங்க. அப்படி அவர்களையெல்லாம் அழித்த பிறகு இன்னமும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக இங்கே ஒரு குரல் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி தான் இப்போ யாருன்னு பார்க்குறாங்க, தெலுங்கு மொழி பேசுபவர்கள். ஒரே ஒரு விஷயம், அப்போ யாரை பார்த்தாலும் தெலுங்கு மொழி பேசுகிறவங்களை பூரா தூக்கி தொங்க போடு, கழுத்தை வெட்டு அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க. அப்போ எங்களுடைய பெரியவர்கள் தெலுங்கு மொழி யாரும் பேசாதீங்க, நம்ம சந்ததி இன்னும் இருக்கணும், அப்போ நம்ம பிள்ளைக்கு தெலுங்கு மொழி சொல்லி கொடுத்தா தெலுங்கு பேசிச்சுன்னு சொன்னால் நம்ம குலத்தை கருவறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தன் பயத்தில்தான் தெலுங்கு சொல்லிக் கொடுக்காம விட்டு இன்றைக்கு எங்களுக்கு தெலுங்கு தெரியலையே தவிர அது கற்றுக்கொள்ளக்கூடாதுன்ற இதில் தெலுங்கு மொழி இங்கே அழியலை, அது இல்லை இல்லை அந்த மாதிரி போகல. மறுபடியும் நீங்கள் அந்த தாய்மொழியை கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்காது? ஆர்வம் இருக்குது, ஆர்வம் இருக்குது. முயற்சி நடக்குதா? முயற்சி என்பது ஆர்வம் இருக்குது. என்ன தமிழையே பழகி போய் தமிழ்நாட்டோடு பழகி போனதனால் இந்த தமிழான் அது சுருக்கமாக சொல்ல போனால் தமிழ் வந்து குறைச்சி சொல்லக்கூடிய மொழி அல்ல. நீங்கள் அதையும் உங்களுக்கு ஆந்திராவோட அந்த பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறது அந்த லிங்க் இருக்கா? லிங்க் ஆந்திராவோடு இப்போதைக்கு அதிகமாக இல்லை. இல்லை ஆனால் லைட்டாக இருக்கானா? எப்போ பண்ணி உறவுகள் இருக்கு, உறவுகள் இருக்கு. பொண்ணு கொடுப்பது என்பது இல்லை. ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்கு தெரியும். அந்த வம்சாவளிகள் அங்கேயும் இருக்கிறார்கள், இங்கேயும் இருக்கிறார்கள். இல்ல நீங்க போய் பாக்குறது உண்டா? போய் அதாவது நிகழ்ச்சிகளில் அது மாதிரியான கலந்து உறவு என்கிற அடிப்படையில் உறவு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அது தமிழ்நாட்டுக்குள் மட்டும்தான். ஏதாவது ஒரு ரொம்ப ரேரா போயிட்டு வர்றது அப்படி ஏதாவது இருக்கு நிகழ்ச்சிகளில் அந்த நாயக்கர் என்கிற அந்த உறவு அடிப்படையில்? ஓஹோ, சரிங்கண்ணா சரிங்கண்ணா, சந்தோஷம், தேங்க்யூ.
சொல்லுங்கம்மா. என் பேர் சக்கமால். ஜக்கமால். ஜக்கமால். சூப்பர்மா. சக்கமால். நாங்கள் எல்லாருமே இரண்டு ரெண்டு வீட்டுக்காருமே ஒரே சமுதாயம் தான். இங்கே எத்தனை வீடு இருக்குமா? இரண்டு ரெண்டு வீடு இருக்குது. என்னமா? இரண்டு ரெண்டு வீடு இருக்குது. 202 வீடு. 202 வீட்டுக்காரங்களுமே நாங்கள் ஒரே அவரோட சொந்தக்காரங்க தான். ஒரே சமூகம். ஆமாம். சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சாங்கிறதுலையும் அந்த உறவினர்களாகவே நாங்கள். அதாவது கட்டபொம்மனோட உறவினர்கள். நீங்கள் கட்டபொம்மனுடைய உறவினர்கள் தான். சரிங்களா. உங்களுக்கு கலைஞரே வந்து சமுதாயத்துக்காக வேண்டி எல்லாருக்கும் இல்லாதவங்கள பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாருமே குடியிருக்கோம். ஆனால் இப்போ வீடு நீங்கள் மாற்றிட்டீங்களா? ஆமாம், மாற்றி எடுத்துருக்கோம். கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது ஒரு வீடு, நீங்கள் அதை இடிச்சிட்டீங்க. அதே மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம குடும்பம் அந்த மாதிரி கட்டி கொடுத்தாங்களா? ரெண்டு ரூமோட இருக்கும். சரி, நம்ம இப்போ அதை வந்து இடிச்சிட்டு நீங்க இப்படி கட்டிட்டீங்க? ஆமா, சொந்தமா கட்டி இருக்கோம். ஓ, சொந்தமா கட்டிட்டீங்க. ஆமா, பிள்ளைகள் எல்லாம் பெரிய பிள்ளைகள். எந்த எந்த வருஷமா கொடுத்தாங்க எங்க வீடு உங்களுக்கு? இது வந்து 1988 இல்ல 86லயா 88லயா 74ல வந்து கோட்டை கட்டினாங்க, அரண்மனை கட்டினாங்க. அதுல இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு 78ல கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். 88ல என்ன வேலை செய்றீங்க? நீங்க என்னென்ன வேலையில இருக்கீங்க? பொதுவா டிரைவரு, அப்புறம் கொத்தனாரு. மெயின்ல இங்க தூத்துக்குடியில் ஷிஃப்ட் ஆஃபீஸு அது இதுன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறாங்க. ஆமாம். டிரைவர்னா கவர்மெண்ட் பஸ் டிரைவரா? ஆ, இல்லை, ப்ரைவேட்டில் தான். ப்ரைவேட்டில். ஆமாம். கவர்மெண்ட் ஜாப்லலாம் இருக்கீங்களா? அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது, வரணும்னு நினைக்கிறோம். ஓ, கவர்மெண்ட் ஜாப்ல யாருமே இல்லையா? நீங்கள் கொஞ்சம் நிறைய கிடையாதுங்க. ஒன்று ரெண்டு ஆனால் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆமாம். என்ன பேர்? நம்ம என்ன படிக்கிறேன்? சரிம்மா, நீங்கள் சொல்லம்மா. என்னோட பேர் ஜோதி பாசு. நான் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தொழில் பண்ணுறீங்க? நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறதுன்னா வைங்க. அதாவது எங்கள் சமுதாயம் பின்தங்கின சமுதாயமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து போதிய கல்வியும், எல்லாருக்கும் சமமான கல்வியும், போதிய வேலைவாய்ப்பு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இருக்க வீடு கட்டி கொடுத்தாங்க. ஆனால் வீடு கட்டி கொடுத்து பல வருஷங்கள் ஆச்சு. அதை பராமரிப்புக்குன்னு இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. கொஞ்சம் அதை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பராமரிப்பு பராமரிக்கிறதுக்கு ஒரு தொகை கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். இது கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து எம்பிசிக்கு வந்து நீங்க வந்து எம்பிசி கேட்டகரியில வரீங்களா? எம்பிசி கேட்டகரி மோஸ்ட் பேக்கர் கம்யூனிட்டி. அதுல வந்து ரொம்ப வேக்கன்ட் வந்து கம்மியா கொடுக்காங்க. அத கொஞ்சம் அதிகமா கொடுத்தாங்க. இட ஒதுக்கீடு அதிகமா கொடுத்தாங்கனா நல்லா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சங்கரேஸ்வரி. உங்க பேர்? சங்கரேஸ்வரி. என்ன பண்றீங்கம்மா? என்ன வேலை செய்றீங்க? தூய்மை காவலர் பஞ்சாயத்து. ஓ, சரிங்க. நீங்கம்மா? உங்க பேர்ம்மா? என் பேர் வீரபொம்மு சார். வீரபொம்மு. ஓகே, ஓகேம்மா. என்ன என்ன வேலை செய்றீங்கம்மா? நான் வந்து சுற்றுலாத்துறை கோட்டையில் வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ல வரேன். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ரெண்டு பேர். ரெண்டு பசங்க. என்ன பண்றாங்கம்மா அவங்க? பையன் 12th படிக்கிறான், பொண்ணு 11th படிக்கிறான். சரிங்க, தேங்க்ஸ்ம்மா. இன்னைக்கு போறேன். ஐயா, இப்போ அண்ணா, இப்போ என்னென்ன வேலையில இருக்கீங்கண்ணா பொதுவாக இங்க உங்க ஆட்கள்? என்ன விவசாய வேலைகள்? பெரும்பாலும் விவசாயம். பெரும்பாலான சகோதரர்கள் வந்து உட இது சொன்னீங்கல்ல, வீடு வாசலாம் கிடையாது. அந்த கொடுத்த இதுல அப்படியே இருக்குது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வீடு வாசலாம் கிடையாது. உங்களுக்கு வீடு இல்லன்னு? ஆமா. என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு வீடு அதான் சொல்லுவேன், வீடுகளை வேணும். இது வந்து நீங்க கட்டினது இல்லையா? அவங்க கட்டி கொடுத்ததோட இல்ல, எக்ஸ்ட்ரா கட்டிக்கிட்டீங்க. 50 ஆண்டு காலம்
திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் இதுதான். சினிமாவில் கட்டபொம்மனாக நடித்து அவரது வாழ்க்கையை நம் கண்முன்னே நிறுத்திய ஐயா சிவாஜி கணேசன் அவர்களால் இங்கே இந்த நினைவு தூண் எழுப்பப்பட்டது. இங்கே நினைவு தூண் எழுப்புவதற்காக தன் சொந்த செலவில் இங்கே 47 சென்ட் நிலத்தை விலைக்கு வாங்கினார் சிவாஜி கணேசன். பின்னர் இந்த இடத்தை தமிழக அரசிடம் ஒப்படைத்து விட்டார் சிவாஜி கணேசன். கடந்த 2015 ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது இங்கே கட்டபொம்மன் நினைவாக சிறிய கோட்டை ஒன்றும் கட்டப்பட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்காக மத்திய அரசு வெளியிட்டுள்ள தபால் தலை, புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டமான், எட்டப்பன் உள்ளிட்ட சக நண்பர்களின் துரோகத்தால் வீழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒவ்வொரு இந்தியனும் கடமைப்பட்டிருக்கிறான். ஜெய் ஜக்கம்மா.